கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 19வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 19:15. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். உமக்கு மகிமை தருகிறாம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். உமக்கு மகிமை தருகிறாம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். அல்லேலூயா அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி சொஸ்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சொஸ்திரமே. உபரா 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 உக்கர உக்கரிகரா. வாலியோனை அகற்றி நீர், தாழ்ந்தோனை உயர்த்தி நீர். வாலியோனை அகற்றி நீர், தாழ்ந்தோனை உயர்த்தி நீர். பசித்தோரை நான்மைகளால் திருப்தியாக்கிறீர், பசித்தோரை நான்மைகளால் திருப்தியாக்கிறீர். அமரா 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 அப்பாரா அப்பாரா உகரா உகரா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர், வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, வந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உகர உகர உகரா அப்பர அப்பர உபரா ரீதா ரீபரா. கண்மலையில் விடுப்பில் வைத்து கரத்தா மூடுகிறீர், கண்மலையில் விடுப்பில் வைத்து கரத்தா மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் யான் இதய வேதனே, என்ன சொல்லி பாடுவேன் யான் இதய வேதனே. இயேசுவே நாமத்தினாலே ஜபங்களை பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வாசிப்போமா யோவான் 19வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 19:15. அவர்கள் இவனை அகற்றும் அகற்றும், சிலுவிலே அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவிலே அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியன் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார். இதுல முதல் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம், அகற்று அகற்று. அகற்றுனா என்ன அர்த்தம்? எங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்க கூடாது, தூக்கி போட்டு அகற்றுங்கிறதுக்கு அர்த்தம். இந்த அகற்றுங்கிறத முதல்ல நம்ம பார்க்க வைக்கிறோம். இதுக்கு அவே கெட் அவே, த்ரோ ஹிம் அவுட் அப்படின்னு பல காரியங்கள் இருக்குது. இதே காரியத்தை லூக்கா சொல்லும் பொழுது, லூக்கா இன்னொரு காரியத்தை நமக்கு விளக்கமாக சொல்லுகிறார். லூக்கா 23வது அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 23:18. ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, யோவான் பிரதான ஆசாரியன் சொல்றாரு, ஆனா லூக்கா இன்னும் டீட்டெயிலா கேட்கிறாரு, அலர்ட் கேட்கிறாரு. யா இந்த பிரதான ஆசாரியன் மாத்திரம் சொன்னானா, ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்களா? ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் இருக்கிறது. ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாரு, பிரபாசா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. ஆனா பிரதான ஆசிரியனுடைய ஏவுதலின்படி, நல்லா கேட்டுங்க, பிரதான ஆசிரியனுடைய ஏவுதலின்படி ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் கேட்டீங்கன்னா, இவனை அகற்றும் அகற்றும் என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த 19வது வசனத்துல இந்த பரவாஸ் என்பது நகரத்திலே ஒரு கலகத்து நிமித்தம் கொலை பாதக நிமித்தம் கொலைகாரன். அப்ப அந்த ஆப்ஷன்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிறவர், இவனை ஜீவனை எடுக்கிறவர். ஆனா தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகணும், அதற்காக
பரபாஸை தூக்கிட்டு அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிறார். சரி, இப்ப இதே லூக்கா 23 அதிகாரம் 31 வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி எதிர்காலத்துல நடக்கக்கூடிய அகற்றும் அகற்றும்ங்கிற காரியம் யாருக்கும் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா லூக்கா 23:31, பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்வார் மாட்டார்கள். ரெண்டு மரங்களை பார்க்கணும். பச்சை மரங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் பச்சை மரம்னா அவருக்குள்ள ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை உடைய பச்சை மரமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இது நடந்தால் பட்ட மரத்திற்கும் இது நடக்கும். பட்ட மரங்கிறது யாரு? நம்ம. இன்னைக்கு நம்மள பார்க்கறதுக்கு பதில் பவுல், அப்போஸ்தலர் பவுலுக்கு நடந்த காரியத்தை பார்க்க போயிடும். முதல்ல ஒரு சம்பவத்தை வாசிப்போம். அகற்றும் அகற்றும்ங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது போல யாருக்கு நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 36 வசனம், 23:36, இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே. இவனை அகற்றும் யாருக்கு? பவுலுக்கு. இதே பாதி உங்களுக்கு நான் திரும்ப சொல்றேன், பட்ட மரம் நாம். நமக்கு இது நடக்கும்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னே சொல்லிட்டார். ஏன்னா பச்சை மரமாக எனக்கே நடந்துச்சு. இது அகற்றும் அகற்றும். அன்னைக்கு பிலாத்துக்கு முன்படி நிற்கிறார், அகற்றம் இவன் எங்களுடைய ராஜா கிடையாதுங்கிறார். சரி, ஏன் பவுல அகற்றம் அப்படின்னு சொல்றாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போயிடும். சம்பவத்துல பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பின்மாற்றத்தை நம்ம பார்க்கணும், ஒரு தோல்வியை பார்க்கணும். பவுல எல்லா இடத்துலையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இவர் ஒரு தவறான ஒரு முடிவுக்குள்ள வருகிறார். அது என்னன்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். 21 புறஜாதியாருக்குள்ள யூதர்கள் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமையின்படி நடக்கும் வேண்டியதில்லை என்று நீர் சொல்லி மோசியினுடைய பிரமாணத்தை விட்டு பிரிந்து வருங்க. அப்ப ஒரு குற்றச்சாட்டு பவுல் மேல வருகிறது. அவங்க சொல்றாங்கன்னா, நம்மள யூதர்கள் நமக்குன்னு ஒரு முறைமை இருக்குது, அது ஒரு விருத்த சேதனம் பண்ணணும். ஆனா நீ என்ன பண்றியா, எல்லா இடத்துலயும் அதாவது யூதர்கள்ட்ட போய் சொல்ற விருத்த சேதனம் தேவையில்லைன்னு சொல்லி. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ல மாட்டேன், உறுதியா நான் சொல்றது சான்ஸே கிடையாது. இருந்தாலும் நான் ஒரு கற்பனைக்காக நான் சொல்றேன். பாருங்க, கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியதில்ல, பைபிள் எல்லாம் வாசிக்க வேண்டியதில்ல, ஜெபம் எல்லாம் பண்ண வேண்டியதில்ல அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னையாது டாக்டருக்கு என்னமோ ஆயிடுச்சு. இது எவ்வளவு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படை, இத வேண்டாம் 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 அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி நீங்க கட்டாயம் செய்ய சொல்லுங்க. நேற்று ஒரு என்னுடைய மகள் எங்க சம்பந்தியமா இவங்களை வழி நடத்தின ஒரு சகோதரி, அவர் ஜீவாக்கா, அங்க போய் நான் ஒரு செய்தி கொடுக்க போனேன். செய்தி நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம், சிரிச்சுக்கிட்டே அந்த செய்தியை கேட்கறாங்க. இப்ப நான் பைய சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் மகன் வந்து செய்தி கொடுத்தா எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப நான் தகப்பனார், நான் சொல்ற செய்தியில நான் சொதப்பிடக்கூடாதுன்னு ஒரு பயத்தோடு வந்தேன். ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல சகோதரிகள், செய்தியை நல்லா உள்வாங்குறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா இவருக்கு அப்படி இந்த ஆசீர்வாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையில பால் வருகிறார். அடுத்து பாருங்க 22. அப்போ சிலர் 21:22, இப்பொழுது நீர் செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறதே கேள்விப்பட்டு நிச்சயம் கொள்வார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுவது என்னவென்றால், பிரார்த்தனை பள்ளிக்கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். இப்ப பிரச்சனை என்னங்கிறத முதல் காமிக்கிறேன், அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். 21:28 இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்துக்கும் விரோதமாக எங்கும் எல்லோருக்கும் போதித்து வருகிற இவன் தான் இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிட்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தலாம் என்று சத்தமிட்டார்கள். அதாவது பவுல் அதை செய்யல. பவுல் பல இடத்துக்கு வந்து புறஜாதியர் கூட ரொம்ப க்ளோஸா இருப்பார். ஏன்னா அவருக்கு அந்த புறஜாதியர் யூதர்கள் பிரிவெல்லாம் அவர் கிடையாது. இப்ப இருக்காரு எருசலேமுக்கு வந்திருக்கிறார். எருசலேமுக்கு வந்தாங்க. ஆனா எருசலேம்ல பல இடத்துல இந்த புறஜாதியோட சுத்திட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப தேவாலயத்துக்குள்ள
பவுல் வந்திருக்கிறார் பவுல் வரலாம் அவர் ஒரு யூதன் ஆனா அவங்க என்ன நம்பிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் அந்த புரஜாதியம் கூட கூட்டிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சரியா அதனால அந்த ரைட்டே வருது பாருங்க முப்பதாசனம் அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது ஜனங்கள் கூட்டமாக ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்துக்கு புறம்பே இழுத்துக் கொண்டு போனார்கள் உடனே கதைப்பட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவங்க ஒரு ஆலோசனை சொல்றாங்க என்னன்னா பிரார்த்தனை செய்யப்பட்டவர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நசரியர் விரதம் எடுத்தவர்கள் அப்ப அவங்க பிறப்புல இருந்து தலை சவரம் பண்ண மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில அப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணி அப்படிப்பட்ட நான்கு பேர் எங்கிட்ட இருக்காங்க இருபத்தி நாலாவது அவர்களை நீர் சேர்த்துக்கொண்டு அவர்களோடு கூட சுத்திகரிப்பு செய்து அவர்கள் தலைச்சவரம் செய்வதற்கான சில்லமான செல்லதையும் செய்யும் அப்படி செய்தால் உண்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்களை அபத்தம் என்றும் நீயும் நியாயப்பிரமாணத்தை கால் கொண்டு அறிந்து கொள்வார்கள் தேவையா இல்லையா ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோசமா இருக்கு இந்த சூழ்நிலையில பவுல் இதை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு பிரார்த்தனை செய்யப்பட்டவர்கள்னா இவங்களுக்கு தலைச்சவரம் செய்வதற்கு ஒரு அமௌண்ட் எதிர்பார்ப்பாங்க ஹியூஜா இருக்கும் பெரிய அமௌண்டா இருக்கும் பவுல் கையில பணம் இருந்துச்சு அந்த பணத்தை நாலு பேருக்கு செலவு அவங்க கொடுக்கணும் பவுல் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு இருபத்தி ஐந்தாவது விசுவாசிகளான புரஜாதியார் இப்படிப்பட்டவர்களை கை கொள்ளாமல் விக்கிரகத்துக்கு படைத்ததையும் ரத்தத்திற்கு நெருக்கிறதையும் அவர்கள் எழுதினோமே பவுல் அந்த மனுஷர்களை சேர்த்துக் கொண்டு மறுநாளிலே அவர்களோடு கூட தானும் சுத்தி எரிப்பு செய்து இது எவ்வளவு பெரிய தவறுனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்க வல்லதா இருக்குது இப்ப தேவாலயத்துக்குள்ள போக வேண்டியதில்ல யூதர்களுடைய முறைமையின்படி சுத்தி இருப்பு தேவையில்லை இந்த நான்கு பேருக்கான தலை சவரத்திற்கு இவர் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது ஆனாலும் அதை ஒற்றுக்கொண்டார் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து அவர்களோடு ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய பலியை செலுத்தி தீர்மளவும் சுத்தி இருப்ப நாள் நிறைவேற வேண்டும் அறிவித்தார் அந்த ஏழு நாட்களும் நிறைவேறுகளே ஏழு நாட்கள் பவுல் தான் யாருங்கிறத மறந்துட்டார் அவருடைய வைராக்கியம் எல்லாம் போயிடுச்சு ஆவியில வைராக்கியம் கொள்ற மனிதன் அதாவது இது எதுக்காக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாதுங்க அது பவுலாகனாலும் சரி உங்க போதகரா இருந்தாலும் சரி யாராலும் எல்லாருக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கு ஆனாலும் அந்த பலவீனத்துல ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுக்குறோம் இதுதான் மேட்டர் சரி இப்ப இந்த காரியத்தை பார்த்தோம் இப்பதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தாறு வசனம் ரயட் ஒரு பெரிய கலவரம் வந்துச்சு அந்த கலவரம் வரும்போது அகற்றம் என்று உக்கரமாக கூட்டினாலே போர்ச்சில் அவனை கொண்டு தூக்கிட்டு போனாங்க சரி இது ஒரு சம்பவம் இரண்டாவது சம்பவத்தை பார்ப்போம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி அப்போ சிலர் இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டா பார்ப்போம் அகற்றம் இந்த வார்த்தை வரை அவர்களுக்கு செவி கொடுத்தார்கள் பின்பு இப்படிப்பட்டவர்களை பூமியில் இருந்து அகற்ற வேண்டும் முத அகற்றிருந்தாங்க எங்க முன்னாடி இப்ப பூமியிலே இருக்கக்கூடாது பட்டை மரம் பச்சை மரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவா சொன்னார் நான் ஒரு பச்சை மரம் எனக்கே அகற்றம் அகற்றம்னு சொன்னாங்கன்னா உங்களையும் அகற்றணும் சொல்லுவாங்கிறத தெரியும் ஆனா இப்ப பூமியிலே அகற்ற வேண்டும் பூமியிலிருந்து ஏன் அகற்ற வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை குறித்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாட்சி சொல்லுகிறார் பதினோராவது வசிப்போம் அப்போ சிலர் இருபத்தி ரெண்டு பதினொன்னு அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையேற்று போனதினாலே என்னோடு இருந்தவர்கள் கைலாக கொடுத்து அப்பொழுது வேத பிரமாணத்துக்குள்ள யூதர் அப்படி அண்ணனியாக நாங்கள் பார்த்தோம் இது எல்லாத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையை சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த சாட்சி சொல்லும் போது சாத்தானுக்கு பிடிக்காது ஏன்னா இந்த சாட்சியை கேட்கிற அநேகர் ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் கூடும் அப்படி இருக்கும் பொழுது அதற்கு நான் ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களே நான் காவலில் வைத்து தன்னுடைய பழைய வாழ்க்கைய பவுல் சவுலா இருக்கும் வாழ்க்கையை சொல்றார் நான் இப்படிப்பட்டவனத்தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பழைய வாழ்க்கை எப்பவுமே
நான் இந்த ஆசை எங்க பண்ணலாம் இன்னைக்கு நான் சாட்சி சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில நடந்த சாட்சி நேற்று பிரேயர் மீட்டிங்ல நான் ஒரு சாட்சி சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் 1000 தடவை சொன்ன சாட்சி இந்த ஆர்எஸ்எஸ் எப்படி ஒரு தர்ணா நடத்துறதுக்கு வைராக்கியமாக எங்க ஆஸ்பத்திரி முன்னாடி நிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டப்ப எஸ்பி பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டார் அதை பொறுத்து விளக்கமா சொன்னேன் எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்படியா இப்படி ஆண்டவர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி இது கற்பனை கதையா நடந்ததா நடந்த சம்பவம் இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய இந்த பாதையில தான் கொண்டு போறான் சொல்லி வாசிப்போமா உங்களுடைய சாட்சியாகிய ஸ்தோவானுடைய ரத்தம் சிந்தப்படும் பொழுது நானும் அங்கே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவருடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ளவும் இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றது அப்பொழுது அவர் நீ போ உன்னை நான் தூரமாக புறஜாதியர்கள் அனுப்பும் என்று சொன்னார் என்றார் இதுவரை அந்த புறஜாதியார்ட்ட நான் அனுப்புவேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த புறஜாதியரை பிடிக்கவே பிடிச்சாரு அகற்றம் அகற்றம்னு சொன்னதுக்கு காரணம் புறஜாதியான்ற ஒரு வார்த்தை வந்த உடனே சொன்னார் இந்த வார்த்தை வரைக்கும் அவருக்கு செய்தி கொடுத்தார் எப்ப புறஜாதியான வந்துருச்சோ பின்பு இவற்றி பண்ண இவ்வளவு இவ்விதமாக கூக்கொல்லிட்டு செஞ்சாங்க 24 வசனத்துல இவனை சவுக்கால் அடித்து விசாரிங்க பவுல் விவரமானவர் அடி வாங்குறதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டாரு ஆனா அந்தபடி அவர்கள் அவனை வாரநாளை அழுத்தி கட்டும் பொழுது பவுல் சமீபத்தில் இந்த நூற்று கதவை நோக்கி ரோமனுக்கு நியாயம் விசாரிக்கப்படுவதற்கும் அடிக்கப்படுவதற்கு நியாயமா அதாவது உங்க லாப்படி ஒரு ரோமனை கட்டி சவுக்கால் அடிக்கலாமான் நூற்று கதையை பத்தி கேட்டு அதை அறிவித்து நீ செய்த குறித்து கர்ஃபிளாரு இந்த மனிதன் ரோமனா ஆம் ரோமன் என்றார் அப்ப 28 வசனம் சேனாதிபதி பிரதித்திரமாக நான் மிகுந்த திருவீத்திரன் இந்த சிலாக்கிற்கு சம்பந்தம் அப்படின்னா இது ஒரு சிட்டிஷனுங்க இன்னைக்கு உங்களுக்கு அமெரிக்கா பிரஜனை ஆகணும்னா அதுக்கு பணம் செலுத்தினா கிடைக்காது அதுக்கு அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க இத்தனை வருஷம் அங்க இருக்கணும் முத கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கணும் அல்லது அங்க உள்ள ஒரு சிட்டிசனை நீ கல்யாணம் கிட்ட நிறைய ரூல்ஸ் வச்சிருக்காங்க ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது ரோமர் மக்கள் ரொம்ப விவரமான இவ்வளவு பணம் நீ கொடுத்தேன்னா நீ என்னதாயிடலாம் ரோம பிரஜி ஆகிடலாம் பால் சொல்றாரு அந்த சேனாதிபதிட்ட நான் மிகுந்த திரவித்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் பவுல் நானும் இந்த சிலாக்கியத்துக்கு உரியவனாக பிறந்தேன் பிறக்கும் போதே நான் ஒரு ரோமன் எனக்கெல்லாம் காசெல்லாம் கொடுத்து ஆக வேண்டியது அப்ப ரெண்டு சம்பவத்தை உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் அகற்றும் அகற்றும் அப்படின்னு சொல்லி சரி இந்த அகற்றும் இன்னொரு சம்பவத்துல பழைய ஏற்பாட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் இருந்தாலும் அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் வாசிக்கோமா யாத்ராகமம் 10வது அதிகாரம் இது அகற்றும் அதே கான்செப்ட் தான் ஆனா அந்த வார்த்தை இருக்காது ஆனா அதே கான்செப்ட் யாத்ராகமம் 10வது அதிகாரம் 28வது வசனம் பார்வோனுக்கு முன்னாடி மோசே நிற்கிறார் அகற்றும் என்ன சொல்றாருன்னா பார்வோன் மோசையை நோக்கி என்னை விட்டு அப்பாலே போ அகற்றம்னா கெட் அவுட் சேம் தான் எந்த வித வித்தியாசம் அப்பாலே போ நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு நீ இனி என் முகத்தை காணும் நாளிலே சாவாய் இதுதான் மேட்டர் அகற்றம் ஆனா ஆண்டோடைய பிளான் வேற அது என்ன பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போமா ஆண்டோடைய பிளான் திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே யாத்ராகமம் 14வது அதிகாரம் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்தரை இனி நீங்கள் காண மாட்டீங்க அதாவது எந்தெந்த எகிப்தியர் உங்களுக்கு விரோதமா வந்து உங்களை அழிச்சிருவேன் என் முன்னாடி நின்னேன்னா நீ செத்தை பெறுவ அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் நான் அழிச்சிருவேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் இந்த வாக்குக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவன் தன் ரதத்தை பூட்டி அதாவது பார்வனுடைய ரதம்ங்கிறது ஒரு ஹைலி ஸ்பெஷலிஸ்டா இருக்கும் தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதான 600 ரதங்களையும் முதல் பிரதான 600 ரதங்களை தான் செஞ்சான் சேக்கிறோம் அவன் என்ன கால்குலேட் பண்றான் 600 ரதம் ஏன் ரதம் இருக்குது அது பெஸ்ட் ரதம் 600 ரதத்தை நான் செலக்ட் பண்ணிட்டேன் இந்த 600 ரதத்தை நான் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன் இது போதும் யார் அழிக்கிறதுக்கு இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆனா
ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்றார். அவர் என்ன செய்றார் அப்படினு கேட்டீங்கன்னா யாத்ராகமம் 14வது அதிகாரம் 8வது வசனம் கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார். கடினப்படுத்துறாருன்னா எதுக்கு கடினப்படுத்துறார் அப்படினு கேட்டீங்கன்னா அவன் இப்ப என்ன சொல்றான்னா நமக்கு 600 ரதம் போதும் இவங்களை காலி பண்றதுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் இன்று காலம் ஈத்திரை நீ பார்க்கப்படுது. அப்ப 600 போக மீதி நிறைய ரதங்கள் இருக்கும். இன்னும் நிறைய குதிரை வீரர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப இவங்க மட்டும் காலியானா காணாது. அதனால என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாத்ராகமம் 14வது அதிகாரம் 7வது வசனம் கமாக்கப்படுறது எகிப்தில் உள்ள மற்ற சகல ரகதங்களையும் மற்ற எல்லாவற்றுக்கும் அதிபதியான பேர்லையும் கூட்டிருந்தார். ஆண்டோடைய பிளான் உங்களுக்கு புரியுதாங்க? ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு இருக்கிற அனாதி ஞானம் யாரும் யோசிச்சு பார்க்க முடியாது. இவன் முத நினைக்கிறான் 600 போதும் மீதி எல்லாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்துறாரு. நோ 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 600 காணாத எல்லாத்தையும் கூப்பிடு. அப்ப மற்ற சகல ரதங்களையும் அவர்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதியான வீரர்களையும் கூட்டிக் கொண்டாங்க. இப்ப இவங்க எங்க வராங்க? செங்கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. செங்கடல் முன்னாடி நிற்கும் போது செங்கடல் திறக்குது. திறந்த உடனே இஸ்ரேல் மக்கள் எல்லாம் போயிடுறாங்க. ஆண்டவர் இந்த பின்னாடி துரத்தாம இருக்கிறதுக்கு இவங்களை கல்ல போல மாத்திடுறாரு. மாத்திட்டு கிராஸ் பண்ணியாச்சு. கிராஸ் பண்ணனவுடனே இவங்க நினைச்சாங்க பின்னாடி துரத்திட்டே போறாங்க. அதுக்குள்ள யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எகிப்தில் இருக்கிற அத்தனை ராணுவம் எல்லா வீரர்களும் உள்ள வந்துட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா சோறாக்குறதுக்கு நான் கொஞ்சம் சமயக்காரங்க இருப்பாங்க அவங்கள மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டான். ஏன்னா நாங்க சண்டை போட்டு ஜெயிச்சு வந்தோடனே எங்களுக்கு சாப்பாடு வேணும். அதனால நீ மட்டும் என்ன செய்ய வராத. ஆனா ஒரு யுத்த வீரன் கூட என்ன செய்யக்கூடாது. அத்தனை பேரை வந்துட்டாங்க. 30வது வசனம் பாருங்க 14வது அதிகாரம் 30வது வசனம் இவ்விதமாக கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரேலை ஏற்றிய கைக்கு தப்பித்து ரச்சித்தார். கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை செத்து கிடக்கிறத ஒருத்த கூட உயிரோட கிடையாது. அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகற்றும் அகற்றும் சொன்ன மோசேய ஆண்டவர் என்ன பண்ணாரு அந்த பார்வனை அகற்றிட்டார். சரி அடுத்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போயிடும். இந்த அகற்றும் இஸ்ரேல் சரி வசனத்தை உங்களுக்கு வாசம் வாசிப்போமா யோவான் 19வது அதிகாரம் 15வது வசனம் அகற்றும் அகற்றும்ங்கிற காரியத்தை அவங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டு அடுத்து பாருங்க சிலுவேலை அறையும் என்றார்கள் உங்களுடைய ராஜாவை நான் சிலுவிலே அறையலாமா என்றால் ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேற ராஜாக்கள் இது என்னன்னா நம்ம பார்க்கிறோம். சரி ஆண்டுடைய நோக்கம் திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரோமர்கள்ல எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தானியல் எடுத்துக்கொள்வோம் 2வது அதிகாரம் 4வது வசனம் தானியல் 2வது அதிகாரம் 40வது வசனம் 4வது ராஜ்யம் இந்த ரோமர் ராஜ்யத்தை குறித்து தீர்க்கதரிசனமாக தானியல் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது ராஜ்யம் இரும்பை போல் உரமா இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி போடுகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடும். இரும்பை போல அவைகள் நொறுக்கி தகர்த்து போடும். இந்த ரோமர்கள் மாதிரி கடினமானவர்களை பார்க்க முடியாது. அவங்க சிலுவலை அறையிறத அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த அடிமைகளை கொண்டு போய் கொலேசியத்துக்குள்ள தூக்கி போடுவாங்க. அங்க இருக்கிற அடிமைகள் சிங்கங்கள் அவங்களை வந்து கட்டிச்சு சாப்பிடறத வேடிக்கை பார்ப்பாங்க. நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத காரியத்தை அவங்க ஜாலியா பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கடினமான இருதயம் உள்ள ராட்சியத்தை தான் இங்க பாக்குறோம் இரும்பு. அங்க இருக்கிற ராஜாவாகிய சீசர் தான் எங்களுக்கு ராஜான்னு சொல்லி சொல்றாங்க. சரி தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தானியல் 2வது அதிகாரம் 4வது வசனம் 44வது வசனத்துல ஒரு ராஜ்ய நாளிலே பரலோகம் எழுப்பப்பனர் அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யம். அப்ப அகற்றும் அகற்றும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு யூதருடைய ராஜா உங்களுக்கு அகற்றுவாங்கிறார். எங்களுக்கு சீசர் தான் ராஜாங்கிறார். அந்த சீசர் கொஞ்ச நாளைக்கு ராஜா இருப்பார். ஆனா அந்த ராஜ்யம் இன்னைக்கு இருக்கா? இல்ல, ரோம ராஜ்யம் அழிஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் சில ராஜ்யங்கள் வந்து அதை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க.
أنا دانية دندا ودادي كارم نابط نالا وسنتلا علي يا ده ورو راج جيتة يلا بحنو يلا ودادي كارم بنالا وسن دانية يل يل بدي نانجي نيتية كاترون أوردي راجيم علي يا ده دمائي كم علي يا ده راج جيتة ودي ورا أكترم أبدين تاني يلا ودادي كارم يربتي يلا دوسن உன்னதமாருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அவருடைய நித்திய ராஜ்யம் அந்த நித்திய ராஜ்யத்துக்குரிய ராஜா எங்களுக்கு வேண்டாம்ப்பாங்க எங்களுக்கு யார் பண்ணோம் ரோமருடைய இரும்பு ஆட்சியில நாங்க இருக்கோம் அப்படிப்பட்டது எங்களுக்கு போதும் அப்படிட்டாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அது என்ன வாக்கு அப்படினு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனம் لوكا 22-28 மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்தவர்கள் நிலைத்திருந்தவர்கள் அப்படினா என்ன அப்படினு கேட்டீங்கன்னா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை கொஞ்ச நாளே ஒரு சிலர் சொல்வாங்க ஐயய்யா இது நம்மளால முடியாது விட்டு ஓடியே போயிடுவாங்க ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிறது என்ன அப்படினு கேட்டீங்கன்னா ஒரு ராஜ்யம் 21 ஆகையா அந்த ஆகையால் கனெக்ட் ஆகுது பாருங்க என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்தேன் நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜம் பண்ணி இஸ்ரேல் 12 கோத்திரங்களை நியாயம் சிங்காசனமே உட்கார வைக்கணும் அப்ப இந்த பிரதான ஆசாரியன் சொல்றான் எங்களுக்கு தேவையில்லை ராயன் போது ராயன் இது கொடுப்பானா அவனுடைய வாழ்க்கையே லிமிட்டட் அதுக்குள்ள அவனுடைய ஆயுசு முடிஞ்சு போயிடும் அடுத்து ஒரு ராஜ்யம் வரும் இவங்களை வந்து ஒன்னால மாளிச்சு போயிடும் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு என்னுடைய ராஜ்யத்தில் உங்களை நான் செய்வேன் உட்கார செய்வேன் அப்படிங்கிறாரு சரி இயேசுனுடைய மரணத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தி 27வது அதிகாரம் 54வது வசனம் 27:54 இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் ராஜா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கொலை செய்யறாங்க மரண தண்டனை கொடுப்பாங்க ஆனா இப்ப அவருடைய நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றார் தேவண்டிய குமாரன் அப்படிங்கிறார் எங்களுக்கு வேற ராஜ்யம் தேவையில்லை வேற ராஜா எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க ஆனா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எப்படி வர இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு வாசிப்போமா வெளிப்படுத்துது 11வது அதிகாரம் 15வது வசனம் இன்னைக்கு பிரதான ஆசாரியன் ஜனங்கள் அகற்றம் அகற்றம் இவனை சிலுவையிலே அறையுங்கிறாங்க அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்தில் எப்படி இருக்கிறாங்க எஸ் ஆமேன் 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 சொல்லியிருப்பார் ஏன் ஆமேன் சொல்லியிருப்பார்னா இதற்காகவே நான் வந்தேன் இந்த வேலைக்காகத்தான் நான் வந்தேன் இந்த வேலை வந்துருச்சு இவங்க சொல்றாங்க சிலுவையிலே அறையும் சிலுவையிலே அறையும் ஆனா இருதயம் என்ன சொல்லும் எஸ் அதுக்காக வந்து நான் அடுத்து சிலுவையின் மூலமாக சிங்காசனத்துக்கு போக போயிறேன் அந்த சிங்காசனம் எப்படிப்பட்ட சிங்காசனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் 15வது வசனம் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் உலகத்தின் ராஜ்யங்கள்னா இந்த ரோமருடைய ராஜ்யங்களும் சேர்த்து அப்கோர்ஸ் அது இல்லாம போயிடுச்சு அதுவும் சேர்த்துதான் நம்முடைய கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் என்ன அவர் சதா காலங்களும் ராஜபாரியம் பண்ணுவார் இங்க கம்பீர சத்து சதா காலம் எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு காலம் உண்டு அவங்களுக்கு பிறப்புக்கு ஒரு காலம் உண்டு இறப்புக்கு ஒரு காலம் உண்டு பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறாரு ஆளுகிற ஒரு அனுமதியை கொடுக்கிறாரு அவ்வளவுதான் ஏசாயா 33வது அதிகாரத்துக்கு வருவோம் 17வது 17 உன் கண்கள் யார் கண்கள் விசுவாசிக்கிற நம்முடைய கண்கள் பிலாத்து கண்கள் கிடையாது அந்த இஸ்ரேல் மக்களுடைய கண்கள் கிடையாது ராஜாவை மகிமை புரிந்தவராக காணும் தூரத்தில் உள்ள தேசங்களை பார்க்கும் மகிமை புரிந்தவராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் பொழுது அவருடைய சிலுவையில முள் முடிய வைத்தார்கள் ஆனா அந்த முள் முடி என்னதான் மாறப்போறதுனா மகிமை புரிந்தவராக பார்க்க போகிறோம் மாத்திரமல்ல சகரியார்
பதினாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சகரியா 14:9 இது ஒரு நாள் நடக்கும் நம்ம விசுவாசிக்கிறோம் அவர் யாரு நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார் பூமியின் மீதெங்கும் இது புதிய வானம் புதிய பூமி உள்ள ராஜாவாயிருப்பார் அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார் அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும் இது ஒரு நாள் நடக்க இருக்கிறது கடைசி ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம் வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 18வது வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 12வது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தது இங்க நம்ம பாக்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்தியத்தில் எப்படி இருக்க போயிட்டாரு அவரை முன்னாடி அகற்றுங்கிறாங்க அந்த கண்கள் நம்முடைய கண்கள் போல இருந்துச்சு ஆனா அந்த கண்கள் எப்படி மாறப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி கண்களை போல் இருந்தது அவருடைய சிறுசு மேல் அநேக கிரீடங்கள் இருந்தது அவருக்கே என்று வேறொரு தெரியாது அநேக கிரீடங்கள் என்ன அர்த்தம்னா மற்ற ராஜாக்கள்லாம் நினைச்சாங்க கிரீடத்தை கொண்டு வைக்கிறாங்க யாருடைய கிரீடம் மட்டுமும் சேர்ந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ராயனுடைய கிரீடம் சேர்ந்து வரும் ஜெபிச்சு முடிப்போமா மகா இரக்கமாம் கருவேமல்ல பிதா வேகமா துதிக்கிறோம் ஐயா நான் தேவுள்ள இருதயத்தோடு நம்முடைய திரு சமூகம் எதிர்க்கிறோம் ஐயா அகற்றும் அகற்றும் என்ற வார்த்தையை நாங்கள் காக்கிறோம் ஐயா நாங்கள் உடைய பாதத்திலே விழுந்து நாங்கள் வணங்குகிறோம் ஐயா வாழ்த்துகிறோம் ஐயா நித்திய ராஜ்யத்துடையவர் ஐயா எங்களை நித்தியத்திற்கு அழைத்து செல்ல வல்லவராக இருக்கிறார் ஐயா பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்